அதாவது போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதோடைய பகுதி எப்படின்னா இந்த மாதிரிலாம் குழந்தை பிறந்து நாளாகி போச்சு இனிமேல் எப்படி பரிகாரம் செய்கிறதுன்றவங்களுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்லணும் இப்போ நம்ம குழந்தைய கூட்டி போயிடுங்க அது எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அது சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்காது இது ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு பரிகாரம் விட்டுட்டோன்னே இதை செய்துங்க வேறு வழி இல்லைன்னா இதை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது சிறப்பு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே இப்போ ஒரு அஞ்சாறு வீடியோவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த குழந்தை தொப்புள் கொடி குழந்தை மாலை போட்டு பிறக்கிறது எப்படி மாலை சுற்றி பிறக்கிறது எப்படி கொடி சுற்றி பிறக்கிற குழந்தைன்னு இப்படி வெரைட்டியாக ஒரு அஞ்சாறு ரகமாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அதில் கடைசியான ஒரு ரகம்தான் அதாவது போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதோடைய இறுதி பகுதி எப்படின்னா இந்த மாதிரிலாம் குழந்தை பிறந்து நாளாகி போச்சு இனிமேல் எப்படி பரிகாரம் செய்கிறதுன்றவங்களுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நட்புகள் கிடைக்கலாம் ஆனால் நல்ல நட்புங்கிறது அது கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்தில் அப்படி நல்ல நட்புகளில் கூட சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பில் பிரிஞ்சு போயிடுறோம் ஆனால் பிரச்சனை பார்த்தா சின்னதாக தான் இருக்கும் அதில் ஒன்று நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டிருப்போம் இல்லை அவங்க அவசரப்பட்டுருப்பாங்க எது அவசரப்பட்டு பிரிஞ்சு ஆனால் விஷயம் இருக்காது பிரிஞ்சு பெரிய காரணத்தில் பிரிஞ்சுட்டா விட்ருங்க சின்ன விஷயத்தில் பிரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் பார்க்காதீங்க ஒரு ஃபோன் போட்டு பேசிடுங்க அது ஒரு நாள் ஆயிருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் சரி நல்ல நட்பு இல்லையா அதை நாம் கொஞ்சம் இறங்கி போகணும்னு தப்பு இல்லை ஒரு ஃபோன் போட்டு பேசி அந்த நட்பை புதுப்பிச்சிங்க அது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் குறிப்புகளை பழைய குறிப்பெல்லாம் சொல்லிடுறேன் இன்னும் சரியாக சொல்ல இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி கொஞ்சம் இதோடைய முன்னாடி முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதை பார்த்தால் ஒரு சிறப்பு சரி இப்போ இதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு குழந்தை தொப்புள் கொடி அதாவது தொப்புள் கொடியோடைய ரகசியம் என்ன தொப்புள் கொடி ஏன் வேணும் ஏன் தா பண்ணுறோன்றதையும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் குழந்தையில் மாலை போட்டு பிறந்த குழந்தையே இல்லைன்னா வந்து கொடி சுற்றி பிறந்த குழந்தை இதை பற்றியும் சொல்லிவிட்டேன் பரிகாரம் என்ன பண்ணால் அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சில பேருக்கு என்னென்னா குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு இல்லை ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு இல்லை நாலு வருஷம் ஆயிப்போச்சுங்க ஆனால் என் குழந்தை பிறக்கும் போது கொடி தான் பிறந்தது எனக்கு இந்த பரிகாரம்லாம் செய்ய தெரியாமல் விட்டுட்டேன் இப்போ ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் இது ஸோ இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் அதாவது கொடி சுத்தி பிறந்த குழந்தைகள் கொடி மாலை போட்டு பிறந்த குழந்தைகள் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பரிகாரம் சொல்லியிருக்கேன் வேற வேற வீடியோவில் இதுக்கு முன்னாடி உள்ளே அது வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது எட்டு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதை தவற விட்டுட்டோம் நாங்கள் எங்களுக்கு தெரியலை இப்போ தான் வீடியோ பார்த்தோம் இப்போ என் குழந்தைக்கு ரெண்டு வயசாகி போச்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு பத்து வயசாகி போச்சு அப்படின்னாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக பரிகாரம் இருக்கா இருக்குது என்ன பண்ணணும் நம்ம குழந்த என்ன பண்ணணும்னா உங்களுக்கு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இந்த ரெண்டுல எங்கேனாலும் செய்யலாம் குல தெய்வத்துலையும் செய்யலாம் நான் சொல்கிற பரிகாரம் இல்லை இஷ்ட தெய்வத்தை செய்யலாம் போயிட்டு நமக்கு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா மாலை போட்டு போறது நம்ம பரிகாரம் பண்ணலைன்னு அதனால தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் அப்போது அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி குழந்தை அந்த நேரத்தில் இப்படி வந்துடுது அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியாமல் போச்சு அதனால் நான் உன்னுடைய இடத்துல வந்து இது விஷயமாக குழந்தைக்கு முடி எடுக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது விஷயமாக வேற எதுக்கும் இல்லை அதாவது குலதெய்வத்துக்கு நம்ம வழக்கமாக குழந்தை பிறந்த மொட்டை அடிப்போம் அதெல்லாம் இதில் சேரக்கூடாது இது தனி கதை அல்லது இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் எதாவது இதுக்கு வந்து நான் வந்து முடி எடுக்கிறேன் குழந்தைக்கு உச்சி முடி விட்டுட்டு எடுக்கிறேன் அதுதான் விஷயம் முடி எடுக்கிறதுங்கிறது எல்லோரும் தான் எடுக்கிறோம் அப்போது சரியாக போச்சான்னு நினைக்காதீங்க அதில் தான் விஷயம் இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ வேண்டிங்க வேண்டிக்கிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போகணும் நீங்கள் இது எப்படின்னா இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற அன்னைக்கு இந்த முடியெடுப்பு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தான் இதை செய்யணும் அதுதான் சிறப்பு இப்போ நம்ம குழந்தைய கூட்டும் போயிவிடுங்க அது எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் தான் போயிட்டு சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சுடுங்க அதாவது முடி எடுக்கிறது தான் பெரிய மொட்டைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மொட்டைன்னு சொல்லலாம் மொட்டைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது முடியெடுக்கிறது அப்படி என்னும் போது இந்த உச்சி மண்டை இருக்குது இல்லையா அந்த உச்சி மண்டையில் கொஞ்சோண்டு முடியை விட்டுட்டு தான் எடுக்கணும் மற்ற எல்லா முடியும் எடுத்துடணும் அது மட்டும் ஒரு துளி இருக்கணும் இந்த கோயிலில் குருக்கல்கள் வாத்தியார்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் முடி வச்சுருப்பாங்க பாருங்கள் அது ஒரு சாஸ்திரம் அது அந்த மாதிரி முடியை விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துடணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு முடி மட்டும் விட்டுணும் அது வெளியில் தெரிய வேண்டாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் தலையில் ஏதோ போட்டுக்கிறோமோ போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணணும் எப்படின்னா ரெண்டு அர்ச்சனை செய்யணும் ஒரு அர்ச்சனை வந்து சுவாமிக்கு எந்த நீங்கள் தெய்வத்துக்கு அது ஒரு ரெண்டாவது அர்ச்சனை உங்களுக்கு இல்லை நான் போகிற கோயிலில் அந்த அர்ச்சனை பண்ணுற செட்டப்லாம் கிடையாது அது ஒரு கிராமத்து கோயில்னா நீங்களே உங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாமிக்கு ஒரு தேங்காயை உடச்சி வாழைப்பழி வச்சுருங்க இன்னொன்று குழந்தைக்காக நினச்சி ஒரு தேங்காயை உடைச்சி வச்சு வேண்டிக்கிங்க இவ்வளோதான் விஷயம் ஐயர் அங்கே அதுக்கான வாத்தியார்கள் ஐயர்கள்லாம் இல்லைன்னா இது மாதிரி செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு வெட்டி வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு இரவுனால் பத்து மணியை தாண்டி இருக்கணும் பத்து மணி தாண்டினதுக்கப்புறம் வீட்டில் வச்சு அந்த குழந்தையோட தாய் அவங்க என்ன பண்ணணும் அந்த ஒரு ரெண்டு முடி மூணு முடி விட்டுருக்குறோம் இல்லையா அந்த உச்சி மண்டையில் அதை வந்து வெட்டி எடுத்துடணும் அது வரைக்கும் தான் இருக்கணும் இது வீட்டில் செய்யணும் இது வந்து இது மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு அந்த நேரத்துக்கு திரும்பியும் குளிக்கணும் குளிக்கணுன்னா சும்மா ஒன்றும் இல்லை சாதாரணமாக குளிக்கிறத விட அந்த குளிக்கிற தண்ணியில் உப்பு கலந்து இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா அது வந்து தாய் வந்து மூணு புடி உப்பு அதில் கலக்கணும் கலந்துட்டு அதை கலந்து அதில் குழந்தைய அதை யாரோ அது எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க குளிச்சுட்டு குளித்த பிற்பாடு பன்னீர் வாங்கி வச்சுருக்கணும் நம்ம வீட்டில் அதை தலையில் இட்டு தலையை தோ அதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாது தலையை தோட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அவ்வளோதான் அதை இது ஒரு சின்ன சாங்கியம்தான் ஆனால் இந்த முடி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் நிறைய பேர் எடுக்க இப்போ பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் அது ஒரு பத்து வயசாக இருந்தால் முடி எடுக்கிறதுக்கு யோசிக்கிங்க சரி இப்போ வந்து இப்படி ஆகிடுது முடி எடுக்க முடியுன்றவங்க இப்போ முடி எடுக்க முடியாதுன்னு இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக முடி எடுத்தால் ஆகணும் அப்போ தான் இதுக்கு சரியாகும் பெண் குழந்தைகள் வளர்ந்துவிட்டால் முடி எடுத்துகிட்டால் நல்லா இருக்காதுங்கிற போது என்ன பண்ணணும்னா இதே மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் சொன்னபடியே அங்கே அர்ச்சனை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பூ முடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பூ முடி கொஞ்சமாக கட் பண்ணி அங்கே போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்தோன்னே அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் உச்சி முடியில் ஒரு ரெண்டு முடி அப்படி நீங்கள் கையால் பிடிங்கிடணும் அதாவது ஆண்களாக இருந்தால் அந்த முடியை விட்டுட்டு வந்தால் இங்கே வந்து வெட்டணும் அதை பெண் குழந்தைகளாக இருந்தால் முடியை பிடிங்கிடணும் ஒரு ஒரு ரெண்டு முடி அப்படியே உச்சந்தலைக்காக பார்த்துட்டு அப்படியே எடுத்து எடுத்து பிடிங்கி போட்டால் போச்சு குளிச்சிட்டு நான் சொன்னபடி அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் குளிச்சுட்டு படத்துக்கு வேண்டாம் இதுதான் இது ரொம்ப சிம்பிள் தான் இது அப்போல்லாம் செஞ்சது தான் அது வேறு வழி இல்லைன்னா இது மாதிரி செய்வாங்க ஏன்னா இந்த மாதிரி ஆகியிருந்து நான் கவனிக்கலை இது எனக்கு பெருசாக படலைன்றவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டு இது ஆனால் இந்த ஆல்டர்னேட்டு கண்டிப்பாக வேலை செய்யும் இல்லைன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நான் சொல்லிவிட்டேன் மாமனுக்கு பாதிக்குமா குழந்தைக்கு பாதிக்குமா அப்புறம் குலநாசங்கிறது என்னது அதுக்கான அர்த்தங்கள் சொல்லிட்டேன் இப்போ நான் விட்டுட்டேன் அதுக்கு பண்ணாதானங்க இப்போ எதிர்காலத்தில் என் குழந்த நல்லா இருக்கும் என் பையன் நல்லா இருப்பான்னா இதை செய்துக்கலாம் இது செய்து இதை முடிச்சிடுறீங்களா நைட்டு படுத்துக்கலாம் ஒன்று வேலை முடிஞ்சு போச்சு மறுநாள் வீட்டில் ஒரு சாதம் செஞ்சு இந்த குழந்தை கையால் அதை தானமாக கொடுக்கணும் யாருக்காது குறிப்பாக யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உடல் ஊனமுற்றவர்களாக இருக்காங்க மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு தர்மமாக செய்யணும் இதை வீட்டில் செஞ்ச சாப்பாடாக இருக்கணும் அதை இந்த குழந்தையோட குழந்தைன்னா நான் சொல்கிறது திரும்பியும் சொல்கிறேன் அது ரெண்டு வயசோ நாலு வயசோ பத்து வயசோ இருபது வயசோ நமக்கு குழந்தை தானே கையால் தர்மம் செய்யணும் மறுநாளே இதை செய்துட்டோன்னா இந்த பரிகாரம் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு அது சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்காது இது ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு பரிகாரம் விட்டுட்டோன்னே இதை செய்துங்க வேறு வழி இல்லைன்னா இதை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது சிறப்பு அப்போது கிட்டத்தட்ட இதோடைய இது சம்மந்தமான வீடியோ நான் தொடர்ந்து ஒரு வீடியோவில் ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலுன்னு நாலஞ்சு வீடியோ வந்துவிட்டோம் இப்போது வந்து இதுக்கு அடுத்தபடியாக கூட ஒரு வீடியோ இருக்குது இது சம்பந்தமாகவே அதாவது குழந்தை பிறக்கிற கதையை தான் இப்போ இத்தனைக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்தது வேறு வேறு வந்து குழந்தை தொப்புள் பொடினா என்ன அப்புறம் வந்து மாலை போட்டு வந்தது இப்போ சில குழந்தைங்க கால் வழியாக போகிறக்கும் பாருங்க அதாவது குழந்தை வெளியில் வருது தாய்கிட்ட இருந்து வெளியில் வரும்போது தலை தான் வெளியில் வரும் முதல்ல தலை வந்து அப்புறம் கழுத்து வந்து அப்புறம் இந்த மாதிரி மார்பு பகுதி வந்து வயிறு வந்து காலை கடைசியாக வெளியில் வரும் இதையெல்லாம் தாண்டி அபூர்வமாக அதிசயமாக குழந்தை அதாவது தாயோடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது கால் முதல்ல வந்துடும் கால் வந்ததுக்கப்புறம் வயிறு வரும் வயிறுக்கு அப்புறம் மார்பு இந்த தலை கடைசியாக தலை வரும் அந்த மாதிரி அபூர்வமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது நல்லது ஏன்னா ஒரு கொடி போட்டு பிறந்தால் தப்பு அது இப்படி இருந்தால் ஒரு தப்பு ஆனால் காலோட பிறகு மட்டும் அப்போ இல்லையா அப்போ அங்கே ஏதோ ஒன்று இருக்கணும் எல்லா குழந்தையும் அப்படி பிறக்கிறது இல்லையே ஆயிரத்தில் ஒன்று தானே அப்படி பிறக்குது அதுக்கும் விஷயம் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன அதோடைய என்ன அதோடைய விஷயங்கள் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அந்த வீடியோ அனுப்புங்கள் நான் எல்லா வீடியோக்கும் அப்படி சொல்ல மாட்டேன் இது அனுப்புங்க எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் ஆயிரம் வீடியோ இருக்குது ஒரு ரெண்டு வீடியோவுக்கு சொல்லியிருப்பேன் இது மாதிரி முக்கியமான வீடியோவுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் நீங்கள் பிறருக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதில் அடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு காமக்கியா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்கியா தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு